நண்பர்களே, இப்போது கொடைக்கானலில் மிஸ்டர் சந்திரசேகருடைய வீடு, இது காட்டேஜ் நெஸ்ட்டு. இது அவருடைய ஃப்ரெண்டோட. இது இங்கேருந்து கொஞ்ச தூரம் போனால் பல்லங்கி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த இடம் இது வந்து கொடைக்கானல்லேருந்து சிட்டிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. டூ வீலர் காரு ஈஸியாக வரப்போகிறதுக்கு பாதையெல்லாம் நல்லாவே இருக்குது. பக்கத்துலேயே வந்து தெரேசா யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வர இருக்குது. இந்த இடத்துல சிட்டியில் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ், இது ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்கூல் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ரொம்ப அருகாமையிலே இங்கே எல்லாமே பண்ணியிருக்காங்க. சுற்றி மலை தான் இங்கே. எப்போ பார்த்தாலும் இந்த வின்டரில் வந்தோம்னா அப்படியே ஒரே பனியாக தான் இருக்குது, ரோடே தெரிய மாட்டேங்குது. இப்போ கூட பார்த்தா கூட ஒரே இது, என்ன சொல்கிறது, மிஸ்டியாக தான் இருக்குது இந்த இடம். ரொம்ப ஒரு ஹாப்பி லைஃப் பண்ணுறதுக்கான ஒரு இடம். நிறையா வீடுங்க இருக்குது. காலி இடம்லாம் வந்து மக்கள் வந்து விற்கிறாங்க, வாங்குகிறாங்க. நிறைய இங்கே வந்து வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. மல்டி ஸ்டோரி பில்டிங் உள்ள வீடுகளும் இங்கே இருக்குது. மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் எல்லாமே வச்சுருக்காங்க. வாடகைக்கு இருக்கான்னு எனக்கு தெரியல, பார்த்தாவே தெரியும். சில வீடெல்லாம் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பில்டிங்கு, அதுக்கும் பக்கத்தில் ஒரு வீடு, இங்கே பக்கத்தில் ஒரு வீடு, இந்த ஆப்போசிட்டில் ஒரு வீடு. இதான் மிஸ்டர் சந்திரசேகரோட நெஸ்ட்டு. உள்ளே வந்து ஒரு ஹால் இருக்குது, ஒரு பெட்ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது. ஒரு ஃபேமிலி வந்து தங்கிக்கலாம், அது இல்லாமல் கெஸ்ட்டு வந்தாவோட ஒரு 3-4 பேர் தங்கிக்கலாம். பாத்ரூமு, டாய்லெட்டு, அப்புறம் வந்து ஹாட் வாட்டர் எல்லாமே இங்கே இருக்குது. உள்ளுக்குள்ளே இது இருக்குது, பம்பு வச்சுருக்குறாங்க, வாட்டர் ஹீட்டர் இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. 24 hours வாட்டர் கிடைக்குது. எல்லா சப்ளையும் நல்லா பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. இந்த இடத்துக்கு நான் செகண்ட் டைமாக நான் வரேன். பக்கத்துலேயே கூட ஒரு டவர் தெரியுது பாருங்கள், டவர் இருக்குது. ஃப்ரெண்டு வந்து அடிக்கடி வராருங்க, 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 மாதத்துக்கு வர வந்து. அவர் இண்டிவிஜுவல் பர்சன் இல்லை, ஃபேமிலியோட மனுஷன், தனியாக வருவார். இப்படி ஜாலியாக இருந்துருவார், அப்படி ஊரெல்லாம் சுற்றிட்டு நைட்டு வந்து தங்கிடுவார். டிவி இருக்குது, எல்லாமே இங்கே வச்சுருக்கிறாரு. பொழுதுபோக்கு போயிடும். தனியாகவே சமைக்க தெரியும் அவருக்கு, சமைச்சிக்கிட்டு நல்லாவே ஜாலியாகவே இருக்கிறாருங்க. இது இது சும்மா வந்து நைட்டில், டேயில் வந்து லான்லாம் போட்டு வச்சுருக்காரு. அப்படியே வந்து ஜாலியாக உக்காந்துக்கிட்டு குரூப்பாக வந்து அப்படியே பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்கலாம். இந்த இடத்துல கீழவே கார் பார்க்கிங் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இதோ காரை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. நல்ல இதெல்லாம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லாம் நிறையா போட்டு வச்சுருக்கிறாங்க. மாடியிலையும் போட்டு உக்காந்துக்கலாம், மேலேயும் நல்ல வியூ கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இதோ இது வெளியில் போகிற பாதை, எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. மாடிக்கு போகிற பாதை இருக்குதான்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்குங்க. இங்கே ஹெல்ப்புங்க ஆள் நிறையா வராங்க, வில்லேஜ் பீப்புள் நிறையா இருக்காங்க. எல்லாமே இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. இப்போ பக்கத்துலேயே ஒரு மாடி போட்டு இருக்குது. இங்கே மாடி இருக்கிறதா எனக்கு தெரியல. மேலே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. பின்னாடிலாம் போய் பார்க்குறோம் பாருங்களேன், எப்படி இருக்கணும், அவ்வளோ சூப்பராக இங்கே இருக்குது.
செடியெல்லாம் இருக்குது, இது பக்கத்து தெருவுக்கு போகலாம். அது பாரு நல்ல அருமையான இடம், எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. மலை இருக்குது, வீடுங்கள்லாம் இருக்குது. தனியாக எக்ஸ்ட்ரா வாட்டர் டேப்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது ஃப்ளம்மா ஃப்ளம்முதுன்னு சொன்னாங்க. ஃப்ளம் தான், ஃப்ளம் ட்ரீ இது. இதோ ஃப்ளம் இது இருக்குது, பழமும் ஆகும்பில் இருக்குது ஃப்ளம்மு. வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாமே வச்சுருக்காங்க. இது மெயின் பாக்ஸ்லாம் இங்கே தான் வச்சுருக்குறாங்க. இது வெஸ்ட்டு பன்னு, வெஸ்ட் பின் இது. இதோ டேபிள்லாம் இருக்குது. இதோ செப்பல் ஸ்டாண்ட்லாம் வச்சுருக்குறாங்க. இது இருக்குது இதில். துணியெல்லாம் காயப்போட்டுக்கலாம். எல்லா வசதியும் பண்ணி வச்சுருக்காரு. அவ்வளோ அருமையாக இருக்குது. ஒரு இண்டிவிஜுவலோட ஹார்ட் ஒர்க்கு எல்லாம். எல்லார்ட்டையும் பணம் இருக்குது, ஆனால் அதை வந்து என்ஜாய் பண்ண தெரியணும். அது தெரிஞ்சவங்க 1010 பேர், 101 ஆள். மீதி எல்லாம் பணம் பணம் பணம், வாழ்க்கை வாழ்க்கைன்னு அப்படியே தான் ஓடிட்டுருக்கு. அனுபவிக்கிறவங்க கம்மி. கிடச்ச எல்லோரும் வந்து ஒரு இடம் தானே போய் சேர்றோம், அதை அனுபவித்து சாவும அப்படிங்கிற மனப்பான்மை வெகு சிலருக்கு மட்டும்தான் இருக்குது. எனக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. மனசளவில் அது சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பணம் தான் மகிழ்ச்சின்னு நான் நினைக்க மாட்டேன். ஓகே, மன திருப்தி இருந்தால் போதும் லைஃப். நான் அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி தேதி வந்து 5 டிசம்பர் 2022. இப்போ மணி கரெக்டாக வந்து 3 மணி இருக்கும். ஒரே மிஸ்டியாக தான் இருக்குது, கூலாக இருக்குது. ஆனால் சன்னும் இருக்குது பார்த்தீங்களா, மேலே பார்த்தீங்கன்னா சன்னும் இருக்குது. நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் வீட்டுக்குள்ளே வீடியோ எடுக்கலை, வெளியில் வரைக்கும் எடுத்துருக்கிறேன். பாருங்க சந்திரன் உள்ளுக்குள்ள, எல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் உட்காந்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே போகல, நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன்.